சிடி விசா எக்ஸ்டென்ஷன் தவசூல் மூலமாக எப்படி பண்ண முடியும் அப்படின்னு, பண்ணால் எவ்வளோ நாள் நமக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும், அதாவது 3 மாதங்கள் இருந்தவங்களுக்கு 1 மந்த் கிடைச்சிருக்கு, 6 மந்த் இருந்தவங்களுக்கு 1 மந்த் கிடைச்சிருக்கு, சம்டைம் 15 டேஸும் கொடுப்பாங்க, டிபெண்ட் அப்பான் யுவர் லக். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்கு முன்னாடி உங்களுடைய விசா எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 7 நாள் முன்னாடி தான் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100 ரியால் உங்களுடைய பார்டர் நம்பரில் பே பண்ணிடணும். இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் 1 மந்த்துக்கு. ஓகே, நீங்கள் அல்ராஜி தக்கஃபுல் இல்லைனா அரேபியன் ஷீல்டில் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட் என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். இது இருந்தால் தான் பண்ண முடியும். பாஸ்போர்ட் காப்பி ஃபஸ்ட்டு பேஜ், ஓகே, விசா பேஜ், அப்ஷீட் பிரிண்ட் பேஜ். அப்ஷீட் பிரிண்ட் பேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டெண்ட் விசா கீழே இருக்க பாருங்கள், இந்த பிரிண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் வரும். ஓகே, அதையும் இன்சூரன்ஸ் காப்பி நீங்கள் எடுத்துருப்பீங்க. அது இது இந்த 4 வைத்து ஒரு அட்டாச்மெண்ட். இது உங்கள் ஃபேமிலியில் ஒய்ஃப் மாத்திரம் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைல் போதுமானது இவங்களுக்கு. இன்கேஸ் உங்கள் கிட்ஸ் எல்லோரும் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஃபைல் தான், சரிங்களா? உங்கள் கிட்ஸுடைய பாஸ்போர்ட்டு, உங்கள் ஒய்ஃபுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ஒரே ஃபைலாக தான், ஒரு வாட்டி தான் நீங்கள் தவசூல் பண்ண முடியும். ஓகே, தனித்தனியாக பண்ண முடியாது, எல்லாருக்குமே ஒரே ஃபைலாக தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், உங்கள் அப்ஷீட் ஓப்பன் பண்ணுங்கள், டெஸ்க்டாப்பில் மை சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மற்ற பாஸ்போர்ட்ஸ், ஓகே, பாஸ்போர்ட்டில் தவசூல், தவசூலில் வந்து நியூ ரிக்வஸ்ட். ஓகே, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அரபியில் இருக்கும் 7th, இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த சர்வீஸில் எக்ஸ்டென்ட் வீசான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட்டில் நம்ம ஏற்கனவே அட்டாச்மெண்ட் 1 MP பண்ணியிருக்கோம்ல, அதில் இன்கேஸ் அதில் நீங்கள் டிக்கெட் இருந்தாலும் டிக்கெட்டும் அட்டாச் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுறவங்க டிக்கெட் இருந்துச்சுன்னா, சில பேர் பஹ்ரைன் போவீங்க உங்களுக்கு தேவையில்லை, பஹ்ரைன் போகல நீங்கள் இந்தியாவுக்கே திரும்ப போகிறீங்கன்னா டிக்கெட் இருந்து அட்டாச் பண்ணுங்கள், ரொம்ப வேலிடாக இருக்கும், சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் 48 hoursக்குள்ளே உங்களுக்கு இந்த தவசூலில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும், கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த என்கொயரி ஃபார் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசால்வும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் என்ன இருக்குது அப்படின்னு, சக்ஸஸ்னால் சக்ஸஸ்ஸு, இன்கேஸ் ரிஜெக்ட் ஆனால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஜவசாத்துக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போங்க, அங்கேயும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். ஸோ தவசூல் மூலமாக ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஜவசாத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போவே உங்களுக்கு 10 நாள் 20 நாள் இருக்குது எக்ஸ்டென்ஷனுக்கு இருந்துச்சுன்னா, அந்த 7 நாளில் 1 நாளில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிவிடுங்க. தவசூல் சக்ஸஸ் ஆகுனா தவசூல், தவசூல் ஃபெயிலியர்னால் ஜவசாத். ஓகே, இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைச்சிடும். 3 மாதம் இருந்தவங்களுக்கும் கிடைச்சிருக்கு, 6 மாதம் இருந்தவங்களுக்கும் 1 மந்த் கிடைச்சிருக்கு. ஓகே.